பொருளாசையில் விழுந்து போனால், விக்கிரக ஆராதனை செய்தால், விக்கிரக ஆராதனைக்கு படைக்கப்பட்டவைகளை புசித்தால், விபச்சார பாவம் செய்தால், சாபத்தை விரும்பினால், துன்மார்க்கமாய் நடந்தால், பொல்லாத கிரியைகள் காணப்பட்டால், பொருளாசை நமக்குள்ளே இருந்தால், என்ன சொல்லுது பைபிள்? ஆசீர்வாதங்கள் எல்லாம் என்னவா மாறிடுமா? சாபமா மாறிடுமா? இங்க பாருங்க, ஆதி பெற்றோர்கள் என்ன செய்தாங்க? பாவம் செய்தார்கள். ஆண்டவர் என்ன சொன்னார்? பூமியானது ஆதி ஆகமம் 3:17 ஆண்டவர் சொன்னார், ஆதாமை பார்த்து உன் நிமித்தம் இந்த பூமி என்ன செய்யப்பட்டிருக்கும்? சபிக்கப்பட்டிருக்கும். ஆதி ஆகமம் 4:11 என்ன சொல்லுது? காயின் ஆபேல என்ன செய்தான்? கொலை செய்துட்டான். இந்த கொலை செய்யறது நம்ம வீட்டுக்கு ஒரு சாபம். ஆண்டவர் சொன்னார், காயினை பார்த்து சொன்னார், நீ எப்படி இருப்பா தெரியுமா? சபிக்கப்பட்டிருப்பாய். அல்லேலூயா. ஆதி ஆகமம் 4:11 கர்த்தர் சொன்னார், நீ எப்படி இருப்ப? சபிக்கப்பட்டிருப்ப. வலு சர்ப்பமானது ஆதி பெற்றோர்களை வஞ்சித்ததினால சர்ப்பத்தை பார்த்து கர்த்தர் என்ன செய்தார்? நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் மண்ணை தின்று வயிற்றினால் ஊர்ந்து நகர்ந்து செல்வாய் என்று சர்ப்பம் பாம்பை பார்த்து கர்த்தர் சபித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு காலத்துல சர்ப்பம் பேசியிருக்கு, ஒரு காலத்துல சர்ப்பம் நடந்திருக்கு. ஆண்டவர் சாபம் போட்டதுக்கு பிற்பாடு அது மண்ணை தின்னுச்சு, அது நகர்ந்து போயிட்டு இருக்குது. தேவனாகிய கர்த்தர் படைக்கும் போது இந்த பூமியில எங்கேயுமே முள் கிடையாது. என்னைக்கு இந்த பூமியை சபித்தாரோ அன்னைக்கு இந்த பூமியில என்ன முளைத்தது? முள் முளைத்தது. அன்றைக்கு சபிக்கப்பட்ட ஜனங்களுக்கு நடுவிலே ஒரு மோசே பாதுகாக்கப்பட்டான். அந்த மோசேக்கு தேவன் முட்செடி நடுவிலே அக்கினியாய் வெளிப்பட்டார். அதனுடைய அர்த்தம் என்ன? உன்னுடைய சாபத்தை எரித்து போடுகிற தேவனா. நீ எகிப்திலே கொலை செய்து விட்டு மீதியானிய தேசத்துக்கு நீ வந்திருக்கிறாய். ஆசாரியனுடைய வீட்டிலே நீ இருக்கிறாய். உன்னை நான் என்ன செய்ய போகிறேன்? அந்த கொலை பாதகத்திலிருந்து உன்னை தூக்கி எடுத்து பரிசுத்தமாக்க போகிறேன். நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்று சொன்னார். அல்லேலூயா. அந்த ஒரு காட்சியை பார்க்கும் போதே மோசே பரிசுத்தமானான். அதற்கு பிற்பாடு மோசே எகிப்துக்கு அனுப்பப்பட்டான். ஆமென், ஆமென். இன்று இரவு தேவன் என்ன செய்ய போகிறார்? நம்முடைய சாபங்களை எல்லாம் ஆசீர்வாதமாய் மாற்றப் போகிறார். Praise the Lord. சகரியா 8:13 என்ன சொல்லுகிறது? சம்பவிப்பது என்னவென்றால், சம்பவிப்பது என்னவென்றால், யூதா வம்சத்தாரே இஸ்ரவேல் வம்சத்தாரே, யூதா வம்சத்தாரே இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் புறஜாதிகளுக்குள்ளே சாபமாய் இருந்தது போல, நீங்கள் புறஜாதிகளாகிய இந்த அம்மோனியர்கள் நடுவிலே, இந்த மீதியானியர்கள் நடுவிலே, இந்த மோவாபியர்கள் நடுவிலே சாபமாய் இருந்ததை போல ஆசீர்வாதமாய் இருக்கும்படி, ஆசீர்வாதமாய் இருக்கும்படி நான் உங்களை ரட்சிப்பேன், நான் உங்களை ரட்சிப்பேன். பயப்படாதேயுங்கள், பயப்படாதேயுங்கள். உங்கள் கைகள் திடப்பட, உங்கள் கைகள் திடப்பட கடவுது. கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. இஸ்ரவேலே, உன் கைகள் திடப்படட்டும். யாக்கோபின் சந்ததியே, உன் கைகள் திடப்பட கடட்டும். ஏனென்றால் நீங்கள் சாபமாய் இருந்ததை போல உங்கள் கிராமத்தில், உங்கள் குடும்பத்தில், உங்கள் நகரத்தில், உங்கள் தேசத்தில், உங்கள் வீட்டில், உங்கள் திருச்சபையில் சாபமாய் இருந்த உங்களை ஆசீர்வாதமாக தேவன் மாற்றப் போகிறார். சந்தோஷமா இருக்கிறவர்கள் கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். 2 கொரிந்தியர் 5:21 சொல்லுகிறது, நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவனுடைய நீதியாகும்படி பாவம் செய்யாத இயேசுவை நமக்காக பாவமாக்கினார்.
அல்லேலூயா. கலாத்தியர் 3:13 சொல்லுகிறது, மரத்தில் தொங்குகிற எவனும், தூக்கு போட்டுக்கிட்டு தற்கொலை பண்ணுகிற எவனும், அல்லது தூக்குல போடப்படுகிற எவனும் சபிக்கப்பட்டவன் என்று பைபிள் சொல்லுகிறது. ஆகவே நீங்கள் அந்த சாபத்துக்கு ஆளாகாதபடி கிறிஸ்து இயேசுதாமே சிலுவையிலே நமக்காக தொங்கி எல்லா சாபங்களையும் அவர் ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. என் அருமை வாலிபனே, என் அருமை வாலிப செல்வங்களே, என் அருமை அன்பு தேவ பிள்ளைகளே, எந்த கூட்டத்துக்கு நடுவில் நீங்க சாபமா இருந்தீர்களோ, இன்றைக்கு அந்த கூட்டத்துக்கு நடுவிலே வேறு பிரிக்கப்பட்ட ஜனமாக, ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனமாக, தேவனுடைய மந்தையாக, பரவி பாய்கிற நதியாக, நீரோடை ஓடுகிற தோட்டமாக, வெளிச்சமாக, கர்த்தர் உங்களை இதோ ஒரு பிள்ளை போல் மேய்கிற கூட்டமாக, அது மாத்திரமல்ல பூமியின் விஸ்தாரங்களை நிரப்புகிற ஜனமாக கர்த்தர் உங்களை மாற்ற போகிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, சத்தத்தை உயர்த்தி சொல்லு. ஹல்லேலூயா. இன்னும் சத்தமா சொல்லு. ஹல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு அவருடைய சாபங்கள், அவருடைய பாவங்கள், நம்முடைய சாபங்கள், நம்முடைய பாவங்கள் என்பதை மறக்க வேண்டாம். இன்றைக்கு நம்முடைய சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுகிற தகப்பன் நம் நடுவிலே இருக்கிறார். அல்லேலூயா. நம்பர் 1, நம்ம மேல வைத்த அன்பு. நம்பர் 2, பிள்ளையாமுக்கு செவி கொடுக்க அவருக்கு விருப்பம் இல்லை. நம்பர் 3, நம்முடைய சாபத்தை அவர் ஆசீர்வாதமாய் மாற்றினார். ஆமென். எழுந்து நிற்போம். யாவரும் எழுந்து நிற்கலாம். எதுவும் இல்லை ஏசப்பா, எதுவும் இல்லை. எல்லாரும் எதுவும் இல்லை ஏசப்பா, எதுவும் இல்லை. முடியாதது, முடியாதது, எதுவும் இல்லை. சந்தோஷமா சொல்லுங்க. மனிதர்களின் செய்கைகள் எல்லாம் உற்று நோக்கி பார்க்கின்றீ, அவன் அவன் செயல்களுக்கு ஏற்ப. எல்லாரும் சொல்லுங்க. அவன் அவன் செயல்களுக்கு ஏற்ப தகுந்த பரிசு தருகிறீர். தகுந்த பரிசு தரு. ஆவியானவரே சந்தோஷமா, எதுவும் இல்லை. ஆமே, எதுவும் இல்லை. எல்லாரும் எதுவும் இல்லை. ஆமே, எதுவும் இல்லை. முடியாதது, முடியாதது, எதுவும் இல்லை. நல்ல கை தட்டி பாடுங்க. முடியாதது, எதுவும் இல்லை. எங்க குடும்பத்துல அவர்கள் மூலமா எங்க வீட்டில் இருக்கிற சாபம், குடி போதை, மாந்திரீகம், செய்வினை, அந்நிய தேவர்களை பின்பற்றுதல், அந்நிய தேவர்களுக்கு படைக்கப்பட்டதை புசித்தல், விபச்சாரம், தலைமுறை சாபங்கள் ஏதாவது எங்க வீட்டுக்குள்ள இருந்தா, எங்க கிராமத்துக்குள்ள இருந்தா, எங்க பட்டணத்துக்குள்ள இருந்தா, சபைகளுக்குள்ள இருந்தா, இப்பொழுதே நான் அந்த சாபங்களை இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் அந்த சாபங்கள் தைக்கப்படுவதாக, தைக்கப்படுவதாக, தைக்கப்படுவதாக. அந்த சாபங்கள் சிலுவையினாலே வெளியேறுவதாக. அந்த சாபங்கள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறுவதாக. காரணமில்லாத காயம், காரணமில்லாத மரணம், காரணமில்லாத வியாதி, காரணமில்லாத செலவு, காரணமில்லாத குடும்ப போராட்டம், இப்படிப்பட்ட சாபங்கள் ஒவ்வொரு வீட்டையும் விட்டு, ஒவ்வொரு குடும்பத்தையும் விட்டு, சபையை விட்டு, தேசத்தை விட்டு, கிராமத்தை விட்டு, பட்டணத்தை விட்டு, இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் தலைமுறை சாபங்கள் வெளியே போ, வெளியே போ, வெளியே போ,
வெளியப்போ தலைமுறை சாபமே இயேசுவின் நாமத்தில் வெளியப்போ. இப்ப நிறைய சாபங்களை கத்தர் உடைச்சிட்டு இருக்காரு. இப்ப என் மனைவி இன்னும் இந்த குடும்ப சாபங்களை உடச்சு ஜெபிக்க போறாங்க. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, நெஞ்சி இருந்த உள்ளத்தோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமென். ஆண்டவரே, மரத்தில தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி, ஐயா, நியாய பிரமாணத்தில் சாபத்திற்கு ஆண்டவரே எங்களுக்காய் சிலுவை சுமந்து தீர்த்த தெய்வமே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நியாய பிரமாணத்தின் சாபம் ஆண்டவரே தலைமுறை தலைமுறையாய் ஆண்டவரே அந்த துரத்தின சாபத்தில் மரங்களை பிறருடைய பொருளுக்கு ஆசைப்பட்டாங்க. குடும்பங்களை விட்டு தொலைந்து போவதாக, ஐயா, கொடுக்க வேண்டிய கூலியை தனக்கு கீழே வேலை பார்ப்பவர்களுக்கு கொடுக்காதபடி வஞ்சித்து வைத்தது நிமித்தம் வந்த சாபங்கள் குடும்பங்களை விட்டு தொலைந்து போவதாக. குடும்பங்களின் மேல் வந்த சாபங்கள் அனைத்தும் ரத்தத்தினாலே கழுவப்படுவதாக, சாபங்கள் ஆசீர்வாதமாய் மாறுவதாக, இயேசுவின் நாமத்தினாலே மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து எங்களுக்காக எங்கள் ஒவ்வொருவருக்காக சாபமான படியினாலே நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நாங்கள் இப்பொழுது எங்களை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டுள்ளோம். ஆண்டவரே, சாபத்தில் இன்று விடுதலையாகி இருக்கிறோம். ஆசீர்வாதத்தின் பிள்ளைகள் நாங்கள் அப்பா, ஆசீர்வாதத்தின் சந்ததியார் நாங்கள் ஆண்டவரே. அப்பா, தகப்பனே, ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலே ஐயா கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் பரிபூர்ணமாய் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரங்கள். எங்கள் அன்பு தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை ஆசீர்வதித்திருக்கிற தெய்வத்திற்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, அவருக்கே துதி கனம் மகிமை அனைத்தும் உண்டாவதாக. ஆமென், ஆமென், ஆமென். கரங்களை தட்டி, எந்த சாபமும் இனி உங்களை தொடராது. எட்டாத காரியங்களை பார்க்க போறீங்க. எட்டாம் மாதத்துக்குள் பிரவேசித்து ஜெயத்தை பார்க்க போறீங்க. உங்க சாபங்களை எல்லாம் கத்தர ஆசீர்வாதமா மாத்திட்டார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென். உங்களை நல்ல பரிசோதிங்க. கத்தர் அற்புதங்களை செய்துட்டு இருக்கிறார். ஐயா, உங்க பேர் என்னங்க? ஐயா, நீங்க மேடைக்கு ஓடி வாங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க. கண்ணை மூடி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க. வேடிக்கை பார்க்காதீங்க. கண்ணை மூடி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க. தங்கராஜ், தங்கராஜ் என்ன பண்ணுது? இடுப்பெல்லாம் வலிக்குது. கழுத்தெல்லாம் கிட்ட திருப்ப முடியல. வேற என்ன பண்ணுது? இதான் பண்ணது. கைகளை ரெண்டையும் மேல உயர்த்துங்க. நசரேனாகிய இயேசுவின் நாமத்தில்
சுகம் அடைவாயாக. ஹீல் தங்கராஜுக்குள்ள வல்லம பாய்வதாக. சாப கட்டுகள் உடைவதாக. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் சுகம் பலன் நடங்க. ஒரு கைய நல்ல வீசி நடங்க, வேகமா நடங்க. தேங்க்யூ லார்ட். அற்புதங்களின் தேவனே, அற்புதங்களின் தேவனே. திரும்ப வாங்க, வேகமா வாங்க. ஆவியான தேவனே, உமக்கு மகிமை. கழுத்தை நல்லா அசைங்க, கையை நல்லா வீசுங்க. அற்புதம் நடக்கட்டும். திரும்பி வாங்க. ஆண்டவரே, நீர் சுகம் கொடுக்கிறவர். இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது பூரண விடுதலை. கட்டுகள் உடையுது. நல்ல கையை தட்டி ஆர்ப்பரிங்க. தங்கராஜ், இயேசுவின் நாமத்தில் எல்லாருக்கா கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாக. உன் பேர் என்னமா? மார்கரெட். என்ன பண்ணுது? வயிற்று வழியால வந்து. வயிற்று வழியால வந்த. இப்ப எப்படி இருக்கு? In the name of Jesus, Lord, பரிசுத்த ஆவியானவர் உன்னை தொடற. பெற்றுக்கொள். பல வருஷமா உன்னை கட்டி இருந்த கட்டு, நல்ல வயிற்று வலி நீ வராது. உடம்பெல்லாம் கட்டி வைத்திருந்த. முன்னாடி வா. ரெண்டு கைய மேல உயர்த்து. கர்த்தருடைய வல்லமை உன்னை நிரப்பட்டோம். சாபங்கள் மாறட்டும். குடும்ப சாபங்கள் மாறட்டும். மார்கரெட், கர்த்தர் கையில கைய உயர்த்தி இயேசுப்பாவை கூப்பிடு. ஓ ரிசீவ். கர்த்தர் உன்னை நிரப்பட்டோம். இன்னும் அதிகமாய், இன்னும் அதிகமாய், இன்னும் அதிகமாய் வல்லமை. எஸ் எஸ் எஸ். பெற்றுக்கொள். வயிற்று வழியிலிருந்து ரிசீவ், ரிசீவ். இடுப்புல இருந்த கட்டு உடையட்டும். காலில் இருந்த கட்டு உடையட்டும். எல்லா சாபங்களும் ஆல் கைண்ட் ஆஃப் பாண்டேஜஸ் உடையட்டும். தலையிலிருந்து கால் வரைக்கும் இருக்கிற எல்லா கட்டுகளும் உடைவதாக. உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரையிலும் இருக்கிற எல்லா சாபங்கள், குடும்ப சமாதானத்தை கெடுக்கிற வல்லமைகள் கட்டோடு ஒழிவதாக. Power in the name of Jesus. Touch Lord. Touch Holy Spirit. Yes. 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 ஆவியானவர் நடமாடி கொண்டிருக்கிறார். எல்லாரும் ஜெபத்தில் இருங்க. ஒரு அக்கினி பாய்கிறது. இஸ்ரவேலே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆமென். என்ன பண்ணுது? இடுப்பு வலிக்குது. கண்ணம் பிரேமா, இடுப்புல கட்டு இப்போதே சாப கட்டு. பல வருஷமா இருந்த டச் பிரேமா. இயேசு உன்னை தொடுகிறார். இயேசு உன்னை தொடுகிறார். பிரேமா, உன்னுடைய இடுப்புல ஒரு அக்கினி. ரிசீவ். பெற்றுக்கொள். பிரேமாவுடைய இடுப்பு முழுவதும் ஒரு வல்லமை, ஒரு வல்லமை, ஒரு வல்லமை, ஒரு வல்லமை, ஒரு வல்லமை, ஒரு வல்லமை. இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும். கட்டு உடையட்டும். ஹீல், ஹீல். இடுப்புல இருக்கிற கட்டு உடையட்டும். இடுப்புல இருக்கிற கட்டு உடையட்டும். உடம்புல இருக்கிற கட்டு உடையட்டும். யாக்கோப்புக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை. இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை. சாப கட்டுகள் உடைவதாக. சூனிய கட்டுகள் உடைவதாக. இயேசுவின் நாமத்தில் இடுப்புல இருக்கிற கட்டுகள் அவிழ்க்கப்படுவதாக.
பொல்லாத ஆவியே, நரகளான விக்கிரகமே, நரகளான வல்லமையே, அசுத்த ஆவியே, பல வருடங்களாய் இந்த சரீரத்தை உருவுளைக்கிற ஆவியே, இந்த சரீரத்துக்கு விரோதமாய் போராடுகிற ஆவியே, யூ ஸ்பிரிட் ஆஃப் டார்க்னஸ், கோ இடுப்புல இருக்கிற கட்டு உடைய, இடுப்புல இருக்கிற கட்டு உடைய, இடுப்புல இருக்கிற கட்டு உடைய, அக்கினி எரிவதாக, இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். Fire in the name of Jesus. எல்லா அடிமை தனத்தின் சங்கிலியும் உடையட்டும், சாபங்கள் உடையட்டும், சமாதானம் உண்டாகட்டும் என்று கண்ட எகிப்தியனை இனி என்றைக்கும் காணக்கூடாது. சரீரத்தில் இருக்கிற சோர்வு மறையட்டும். அன்பும் இரக்கமும் நிறைந்த எங்கள் பரிசுத்தமுள்ள பிதாவே, வந்திருந்த மக்கள் மேல் உமது நேச கரத்தை நீட்டி தொட்டதற்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரை ஆசீர்வதியும் பரிசுத்தமாக்கும் இயேசுவின் மூலம் பிதாவே.